அடுத்த வாரம் முதல் இலங்கை முற்றாக முடக்குகிறது. வெளியான தகவல். நாமல் ராஜபக்ஷ விடுத்த கோரிக்கையை நிராகரித்த கூட்டணி கட்சிகள். அரசாங்கம் எடுத்துள்ள விசேட தீர்மானம். எரிபொருள் வரிசைக்கு முடிவு. இலங்கைக்கு வரும் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள். மஹிந்த மற்றும் பசில் வெளிநாடு சிலை தடை விதிக்குமாறு கோரிக்கை. எதிர்வரும் வாரத்திலிருந்து நாடு முழுமையாக முடங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக முடிவு செய்யாவிட்டாலும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் வாரத்திலிருந்து நாடு முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று வார இறுதி தேசிய பத்திரிகை ஒன்றை மேற்கோட்காட்டி குறித்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சபை பேருந்துகள் மட்டுமன்றி சுகாதார கல்வி போன்ற அத்தியாவசிய சேவைகளையும் பராமரிக்க முடியாத அளவிற்கு எரிபொருள் நெருக்கடி மோசமடைந்துள்ளது. அத்தியாவசிய சேவைகளை கூட பராமரிக்க முடியாத அளவிற்கு எரிபொருள் நெருக்கடி நாட்டை பாதித்துள்ளதாகவும் ஒரு தொகை எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் வரை இந்நிலை தொடரும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த யோசனையை அரசாங்கத்தில் இருந்து விலகிய பொதுஜன பெரமுனவின் கூட்டணி கட்சிகள் நிராகரித்துள்ளன. முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஊடாக நாமல் ராஜபக்ஷ இந்த யோசனையை கூட்டணி கட்சிகளுக்கு முன்வைத்துள்ளார். எனினும் வாசுதேவ நாணயக்கார ஊடாக முன்வைக்கப்பட இந்த யோசனை கட்சிகள் நிராகரித்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு ராஜபக்ஷவினர் பொறுப்பு கூற வேண்டும் என்பதனால் அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்பது அந்த கட்சிகளின் நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் அருகில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு சட்டத்தில் முன்னிறுத்தப்பட உள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்படும் குழப்பங்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட அதிரடி படையினரை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு 4,000 துவிச்சக்கர வண்டிகளை வழங்குவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மொத்தம் 90,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் தாங்கிய 3 கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளன. ஒவ்வொன்றும் தலா 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை தாங்கி வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி முதலாவது கப்பல் ஜூலை 13 முதல் 15 தேதிக்குள்ளும், இரண்டாவது கப்பல் ஜூலை 29 முதல் 31 தேதிக்குள்ளும், மூன்றாவது கப்பல் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி என்றும் வருகை தரும் என லங்கா ஐஓஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ உட்பட சிலருக்கு நீதிமன்றின் அனுமதியின்றி வெளிநாடு செல்ல தடை விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு நேற்று உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் உட்பட சில தரப்பினர் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இவர்கள் தூர நோக்கர செயற்பாடுகளை கையாண்டு நாட்டையும் மக்களையும் வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளியமைக்க பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அதற்கெதிராக விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட கோரியும் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு எதிர்வரும் 24 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் முதல் இலங்கை முற்றாக முடங்குகிறது. வெளியான தகவல். நாமல் ராஜபக்ஷ விடுத்த கோரிக்கையை நிராகரித்த கூட்டணி கட்சிகள். அரசாங்கம் எடுத்துள்ள விசேட தீர்மானம். எரிபொருள் வரிசைக்கு முடிவு. இலங்கைக்கு வரும் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள். மஹிந்த மற்றும் பசில் வெளிநாடு சிலை தடை விதிக்குமாறு கோரிக்கை.